Hello students, welcome to this channel. இன்றைக்கு இந்த வீடியோல 12 ஆம் வகுப்பு இயற்பியல் 2 ஆம் பாடம் மின்னோட்டவியல்ல உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடை குறிப்புகளை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 7 பாகம் 7. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த குறிப்புகளை பார்க்கலாம். மின்தடை எண்ணுக்கும் வெப்பநிலைக்கும் இடையே வரையப்படும் வரைபடங்கள். அதாவது மின்தடை என்ன நமக்கு தெரியும், ரோ, வெப்பநிலை டெம்பரேச்சர். இது ரெண்டுக்கு இடையே வரையக்கூடிய வரைபடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கடத்திகள், சாதாரண வெப்பநிலையில் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர் டி எடுத்துக்கிட்டோம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து ரோ மின் தடை எண் இருக்கு. இது வந்து ஒரு நேர்கோடு. அதே இது கடத்திகளுக்கு தாழ்வான வெப்பநிலையில் அட் லோ டெம்பரேச்சர்ஸ் அப்போ வந்து கிராஃப் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். ஒரு நேர்கோடாக இருக்காது, அதுக்கு பதில் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து குறைக்கடத்திகளுக்கு வந்து நம்ம மின்தடை எண்ணுக்கும் வெப்பநிலைக்கும் இடையே வரையப்படும் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி. அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின்தடை எண் என்ன செஞ்சுக்கிட்டே வரும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து மின்தடை எண், இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். வாய்ப்பாடு மின்தடை எண்ணுக்கு ஃபார்முலா என்ன, ரோ இஸ் ஈக்குவல் டு M by N E square tau. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மின்தடை எண் ரோ இது வந்து இந்த எலக்ட்ரானின் நிறைக்கு நேர் விகிதத்தில் இருக்கு. எலக்ட்ரானின் நிறைக்கு நேர் விகிதத்திலும் அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரானின் எண்ணிக்கை ஸ்மால் n அதற்கு எப்படி இருக்குன்னா எதிர் விகிதத்தில் இருக்கு. அதுபோக இந்த டவுன்றது என்னது, சராசரி நேரம், அதற்கும் எப்படி இருக்கு, எது தகவல இருக்கு. எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதாவது ஸ்மால் n, அடுத்து எனது மின் சுமை ஸ்மால் e, அதற்கடுத்து மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம் டவ் ஆகியவற்றிற்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஆக மின்தடை எண் ரோ வந்து எலக்ட்ரானினுடைய நிறைக்கு மட்டும்தான் நேர்த்தகவில் இருக்கும். அதுபோக எலக்ட்ரானின் எண்ணிக்கை, எலக்ட்ரானின் மின்சுமை, மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம் டவ் ஆகியவற்றிற்கு எதிர்த்தகவில் இருக்கும். இப்ப அடுத்த குறிப்பு மின்திறன், பவர். பின்னா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்டு ஐ. வினா என்ன, மின் அழுத்தம், ஐனா கரண்ட். இப்ப இந்த சமன்பாடு நமக்கு மின்திறனுக்கான ஒரு சமன்பாடு நம்மகிட்ட இருக்கு. இப்ப மற்றொரு சமன்பாடையும் இதுல இருந்து நம்ம வருவிக்கலாம். எப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஓம் விதியினுடைய வடிவம் தெரியும், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்ப இந்த விக்கு பதில் ஐஆர் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஐஆர் இன்ட்டு ஐ, அப்ப என்ன கிடைக்குது, ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயர்ட் ஆர். அப்ப பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர். மின்திறனுக்கு இன்னொரு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு சமன்பாடு கிடைக்குது. இதே போல இப்ப வந்து நம்ம இந்த பி இஸ் ஈக்குவல் டு விஐல விக்கு பதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அதே போல இந்த விக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணாம ஐக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணா மற்றொரு சமன்பாடு கிடைக்கும், அதையும் பார்க்கலாம். இப்ப பி இஸ் ஈக்குவல் டு விஐ, வி அப்படியே வச்சுக்கிறோம். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னா என்ன, ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். அப்ப இந்த சமன்பாட்டில் உள்ள ஐக்கு பதில் வி பை ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி இன்டு வி, வி ஸ்கொயர் பை ஆர். அப்ப பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அப்ப இந்த மின்திறன் அதாவது பவருக்கு மட்டும் மூன்று விதமான சமன்பாடுகள் இருக்கு, P is equal to VI, P is equal to I squared R, P is equal to V squared by R. அடுத்து இந்த மின்திறன் பவர் இதனுடைய SI அலகு என்னன்னு பார்த்தோம்னா வாட். ஒரு வாட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னா ஒரு ஒரு வாட் இஸ் ஈக்குவல் டு 1 joule per second இப்படியும் எழுதலாம், அல்லது 1 joule by second எழுதலாம். Therefore, 1 joule is equal to என்ன, 1 joule is equal to second, இந்த பக்கம் போனா வாட் செகண்ட் ஆயிரும். அப்ப 1 watt is equal to 1 joule by second அப்படி எழுதலாம், அல்லது 1 joule s power -1 எழுதலாம். அதே நேரத்தில் 1 joule என்பது எதுக்கு சமம்னா 1 watt second சமம். அடுத்த குறிப்பு பல்புகளில் குறிப்பிடப்படும் மின்னழுத்த வேறுபாடுகள் பொதுவாக RMS மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கும். இப்போ பல்பிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த வோல்டேஜ் அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அது பொதுவாக எதை தான் குறிக்குதுன்னா RMS மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டை தான் குறிக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து மின் ஆற்றல்
அதனுடைய அழகு என்னன்னா வாட்னு பார்த்தோம். ஆனால் நடைமுறையில் மின்னாற்றலை அளவிட கிலோ வாட் மணி, அதாவது கிலோ வாட் ஹவர் என்ற அளவு பயன்படுகிறது. இப்போ ஒரு கிலோ வாட் ஹவர் என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இப்போ ஒரு கிலோ வாட் மணி, அதாவது ஆங்கிலத்தில் 1 kilowatt hour அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்குது, 1 kilowatt hour. ஒரு கிலோ வாட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1000 watt, 1000 watt எழுதலாம். இங்கே ஹவர் போட்டுக்கிறோம், இந்த 1000 அப்படியே இருக்கு. ஒரு 1 hour, அதாவது ஒரு மணி நேரத்தை வந்து செகண்டா மாற்றணும். அப்போ 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 minutes, 60 நிமிடங்கள். 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 seconds. ஒரு நிமிடம் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்டுகள். தேர்ஃபோர் 1 hour இஸ் ஈக்குவல் டு, ஒரு மணி நேரம் என்பது எத்தனை செகண்டுகளுக்கு சமம் பார்த்தோம்னா 60 × 60 3600 seconds. அப்போ இந்த இடத்துல 1 hour, ஒரு மணி நேரம்ன்ற இடத்துல நான் என்ன போடுறேன், 3600 போடுறேன். இந்த வாட்டையும் செகண்டையும் கடைசியில் எழுதியிருக்கோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இது வருது 36, அதுக்கு பின்னால் ஒரு 5 zeros, வாட் செகண்ட் வருது. இப்போ புள்ளி வந்து எங்கே இருக்குன்னா அந்த கடைசி ஜீரோக்கு அப்புறம் இருக்கு. அதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன், அறிவியல் குறியீடுக்கு மாத்திரம். அப்போ என்ன செய்யணும், 1, 2, 3, 4, 5, 6 ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 3.6 வருது. அப்போ இந்த மேலே இருக்கிறதோடைய மதிப்பு வந்து என்ன செய்யுது, குறைஞ்சிருது. அப்போ அடுக்கு வந்து என்ன வரணும், ப்ளஸ்ஸாக வரணும். இதனுடைய மதிப்பு குறைஞ்சா அடுக்கு ப்ளஸ்ஸாக வரணும். அப்போ இங்கே மதிப்பு குறையிறனால எத்தனை ஸ்தானம் தள்ளி நம்ம நகட்டினோம்னா 6. அப்போ 10^6 joule. அப்போ 1 kilowatt hour என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா 3.6 × 10^6 joule இதற்கு சமம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் சில வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.